ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவண்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் கடலைப்பருப்பு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அரை கிலோ கடலைப்பருப்பு எடுத்து வச்சுக்கலாம். அதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த கடலைப்பருப்பை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பை நல்லா தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் காய வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஊற வச்ச கடலைப்பருப்பை காஞ்ச எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். எண்ணெயில் போட்டதும் நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா பொரிஞ்சு வரும்போது நல்லா கிளறி விடணும். இந்த ரெய்னிங் சீசனில் சூப்பரான ஸ்நாக்ஸ். இந்த கடலைப்பருப்பு பொரியதுக்கு 5 நிமிஷம் ஆகும். 1 நிமிஷத்துக்கு ஒருக்க நல்லா கிளறி விடணும். ஸ்டவ்வை சிம்மிலே வைக்கணும். அப்போதான் கருகாமல் பொரியும். இப்போ கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. லைட்டாக கோல்டன் கலர் வரும்போது எடுத்துக்கலாம். இப்போ பொரித்த கடலைப்பருப்பை பேப்பரில் மாற்றிக்கலாம். இப்படி செஞ்சால் சலசலன்னு சத்தம் வரும். இப்படி சத்தம் வந்தால் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ நாம் பேப்பரில் மாற்றிக்கலாம். கடலைப்பருப்பில் உள்ள எண்ணெயை இந்த பேப்பர் அப்சர்ப் பண்ணிக்கிறோம். இப்போது 2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் காயத்தூள், 1 ஸ்பூன் வத்தல் பொடி, இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா கிளறலாம். இப்போ நம்மளுக்கு இந்த ரெய்னிங் சீசனில் நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை தாளித்து போடணும். இந்த ஸ்நாக்ஸ் நல்லா ஆறினதும் ஒரு பாக்ஸில் போட்டு ஏர்டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ், பாய் பாய்.